அனைவருக்கும் வணக்கம். இன்று அடுத்த கலந்துரையாடலில் நாங்கள் பொதுவாக நிலப்பயன்பாடு லேண்ட் யூஸ், நிலம் எவ்வாறு சீரழிகின்றது, நில சீரழிவு, தட்ஸ் மீன் லேண்ட் டிக்ரடேஷன் என்றா என்னென்று பார்ப்போம். நிலப்பயன்பாடு என்று சொன்னால் ஒரு நிலமானது மனிதன் அதை எவ்வாறு பயன்படுத்துகிறான் என்பதை விவரிக்கிறது தான் நில பயன்பாடு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல நடைமுறைப்படுத்தப்படுற பொருளாதார கலாச்சார நடவடிக்கைகளை இந்த நிலப்பயன்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. நில பயன்பாடு காரணமாக சுற்றுச்சூழல் அமைப்புகள், இந்த நிலமாற்றம் மற்றும் நிலம் தூண்டாடுதல், அவற்றை செறிவாக்குதல் போன்ற காரணங்களால நில பயன்பாடு வந்து எங்களோட சுற்றுச்சூழல்ல வந்து பல மாற்றங்களை ஏற்படுத்துகின்றது. அதுக்குரிய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் தான் மேலே இருக்கிறது. இது நில பயன்பாடுன்னா நாங்கள் முதல் என்னென்னு பார்க்க போறோம். ஒரு நில பயன்பாட்டில் வந்து ஒரு நிலையான சஸ்டெயினபிளான நில பயன்பாடை நாங்கள் பேண வேண்டியது ஒரு முக்கியமாக இருக்கின்ற சுற்றுச்சூழல ஆரோக்கியத்தை நிலைநிறுத்துவதற்கும் மற்றது மனித தேவைகள் மற்றும் சுற்றுச்சூழல செயற்பாடுகளை சமநிலைப்படுத்துவதற்கும் ஒரு நிலையான சஸ்டெயினபிளான நில பயன்பாடு வந்து முக்கியமாக இருக்கின்றது. ஒரு நீண்ட கால சுற்றுச்சூழல ஆரோக்கியத்தை நிலைநிறுத்துவதற்கு. அடுத்ததாக நாங்கள் நில சீரழிவு என்றா நில பயன்பாடை பற்றி பயன்படுத்த நிலத்தை நாங்கள் பல துண்டாடல் மூலம் மற்ற பல பகுதிகளாக பிரிக்கிறதன் மூலம் அவற்றை செறிவாக பயன்படுத்துவதன் மூலமும் நிலத்தின பயன்பாடு அதிகரித்து கொண்டு போகிறது. இப்போ நில பயன்பாடு அதிகரிக்கிறதன் காரணமாக வந்து நிலம் சீரழிஞ்சு கொண்டு போகின்றது. நில சீரழிவு என்று சொன்னால் லேண்ட் டிக்ரேடேஷன் என்று சொன்னால் இயற்கையான செயல்முறைகள் அல்லது நிலத்தில் நாங்கள் செயற்படுகிற மனித நடவடிக்கைகள் காரணமாக நிலத்தின் மாசு நிலமானது மாசுபடுகின்றது. மனிதரின் நடவடிக்கையாக இருக்கலாம், சில மானாவாரி நிலமாக இருக்கலாம், நீர்ப்பாசன விளை நிலமாக இருக்கலாம், அல்லது ஒரு மேய்ச்சல் நிலம், காடு அல்லது வனப்பகுதிகள் எல்லாம் வந்து பொருளாதார உற்பத்தி திறன் மற்றும் சிக்கலான தன்மைகள் குறைந்து இழந்து போறதை தான் நாங்கள் நில சீரழிவுன்னு சொல்றோம். பொதுவான நல்ல இயற்கையான நிலமானது மனித செயற்பாடுகளாலேயும் மற்றது அவற்றில் இந்த நிலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய உற்பத்தி திறன் இந்த தன்மை நிலத்தின தன்மை குறைந்து போறது அல்லது இழந்து போறதை தான் நாங்கள் நில சீரழிவு என்று சொல்லலாம். அப்ப நில சீரழிவை வந்து நாங்கள் எளிமையாக நாங்கள் கருத்துல கொள்வோமாயின் இப்ப இந்த நில சீரழிவு காரணமாக நிலத்தின் உற்பத்தி திறன் வந்து தற்காலிகமாக அல்லது நிரந்தரமாக குறைந்து போகலாம். அப்ப நிலம் எவ்வாறு சீரழியது, நில சீரழிவதற்கான காரணம் பார்க்க போனா மண் அரிப்பால நிலம் சீரழிய முடியும், அல்லது நாங்கள் கனரகமான உலோகங்கள் நச்சுத்தன்மையான கலவைகளை கழிவுகளை கொட்டுற நிலத்துல கொட்டுறதால நிலம் வந்து சீரழிஞ்சு போகுது. அல்லது நிலம் ஒரு பெரிய பரந்த பகுதியா இருக்கு, அது எங்களோட மனித இனம் பெருக நாங்கள் அது இப்ப நாங்கள் அப்பாட்ட ஒரு காண இருந்தா அப்பா மகனை மூன்று பிள்ளைகள்னா மூன்று பிள்ளைகளுக்கு பிரிச்சு கொடுப்பேன். அப்படி அப்படி பிரிச்சு பிரிச்சு கொண்டு போயிக்க நிலம் துண்டாடப்படுறதாலே நிலம் சீரழிகின்றது. மற்றது சாலைகள் வீதிகள் நாங்கள் அமைப்பதற்காக இயற்கையான நிலத்தை நாங்கள் எங்கள் தேவைக்கேற்ற மாதிரி மாற்றி அமைக்கிறோம், விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்கிறோம் போன்ற பல காரணங்களால வந்து நிலமானது சீரழியுது. அதுல முதலாவதாக நாங்கள் மண் அரிப்பை பார்த்தோம். மண் அரிச்சு போறதால நில சீரழிவு என்று சொல்றேன். அந்த மண் அரிப்புல வந்து பல வகைகள் இருக்கின்றது. ஃபிளாஷ் இருக்கலாம், ஒரு ஒரு படையா மண் அரிச்சு பட போகலாம், ஒரு குழியில மண் அரிச்சு போகலாம், அல்லது ஒரு கரி ஒரு பகுதி மாதிரி அரிச்சு போகலாம்,
அல்லது சாலை ஓரங்கள்ல மண் அரிச்சு போகலாம். அப்போ மண் அரிப்பு வந்து பல வகைகளில் வந்து எங்களுக்கு காணப்படுகின்றது. அதுதான் நாங்கள் இதில் கூட மண் அரிப்பு பல வடிவங்கள்ல இருக்கு. இது சில உதாரணமாக இருக்கிறது. மண் வந்து அரிக்கப்படுறதும் நிலம் சீரடைகிறது. இது வந்து நாங்கள் மண் அரிப்பில் வந்து கரையோர பகுதியில் இவ்வாறு மண் அரிக்கப்படுகிறது. இந்த பழமும் நாங்கள் முறையற்ற முறையில் கழிவுகளை நாங்கள் கொட்டுறதால கிணறாக உலோகங்கள் வச்சு பொருட்கள் மண்ணில் சீர்றதால மண் சீரழிகிறதையும் வீதி அமைப்புக்காக நாங்கள் பயன்படுத்தும் பொழுது மண் ஆனது விலை குலைகிறதையும் அதுக்கு ரெண்டு உதாரணமும் சில காடு அழிப்பு போன்ற அழிப்புகளை மேற்கொள்றாத நிலம் சீரழிவு ஒரு முக்கியமாக இருக்கிறது. மற்றது நாங்கள் முதலே சொல்லி இருக்கிற மண் வந்து சீரழிவு நிலம் சீரழிவுக்கு ஒரு மண்ணரிப்பு ஒரு காரணமாக இருக்குது. அதை விட கழிவு கொட்டுறது பல சாலை அமைத்தல் போன்ற பல மாசுபடுத்தல் போன்றன பல காரணங்களால் ஏற்படுகிறது என்று பார்க்கலாம். அப்ப நில சீரழிவு வந்து பல காரணிகளால் ஏற்படுது என்று பார்க்கிறோம். ஒரு தீவிரமான ஒரு வறட்சியான நிலைமையால் ஏற்படலாம். மற்றது மண் இந்த நில பயன்பாட்டின் தரத்தை மாசுபடுத்துற நடவடிக்கையை மனிதன் மேற்கொள்றதால ஏற்படலாம். குறிப்பாக மனிதன் வாழ்வாதாரம் மற்றது சுற்றுச்சூழல் அமைப்பு பொருட்கள் மற்ற உற்பத்தியை வழங்குறதுக்கான உணவு உற்பத்தியை ஊக்குவிக்கிறதுக்கான செயற்பாடுகளை மேற்கொள்ளும் பொழுது அது எதிர்மறையாக வந்து நிலச்சீரழிவை ஏற்படுத்துகின்றது. பாலைவனமாக்கப்படுற சில நிலப்பகுதியில் அழிக்கப்பட்டு பாலைவனமாக்கப்படுறது ஒரு நிலச்சீரழிவு என்ற ஒரு வடிவமாக இருக்கின்றது. இவ்வாறான செயற்பாடுகளால் மனிதன் செயற்பாடுகளால் ஒரு இயற்கையான நல்ல வளத்தை கொண்ட நிலமானது சீரழிந்து போகின்றது. பல செயற்பாடுகள் இருக்கின்றது. பாதை அமைத்தல், வீதி அமைத்தல், குப்பை கூளங்களை கொட்டுதல், மண்ணை அரிப்பு மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளல், விவசாய நடவடிக்கை மற்றது வீடு திரு போன்ற அமைப்புகளை உருவாக்குவதற்கு காடுகளை அழித்தல் போன்ற கல காரணிகள் நிலம் சீரடைவதற்கு காரணமாக இருக்கின்றது. நாங்கள் 20-21 நூற்றாண்டை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா விவசாயம் மற்றும் கால்நடை உற்பத்தியை அதிகரிக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகின்றது. அவ்வாறான தேவைகள் காரணமாக நாங்கள் மேற்கொள்ளும் நடவடிக்கை மனிதர் மேற்கொள்ளும் நடவடிக்கையானது நிலச்சீரழிவை மிகவும் துரிதப்படுத்துகின்றது. வயல் நிலங்களில் நாங்கள் சாகுபடியை கூட்டுவதற்காக மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் மேய்ச்சல் நிலங்களை அதிகப்படியாக பாவிக்கிறது, காடுகளை அழிக்கிறது போன்ற பல செயற்பாடுகள் நிலச்சீரழிவை துரிதப்படுத்துகின்றது. நகரமயமாக்கல் நாங்கள் சனம் இனத்தொகை பெருக பெருக சனத்தொகை பெருக பெருக நாங்கள் எங்களுக்கு தேவை அதிகரிக்க நாங்கள் வந்து நகரமயமாக்கி கொண்டு போகிறோம். இயற்கையான வளங்களை அழித்து நகரமயமாக்கி கொண்டு போகிறோம். அது வந்து எங்கள் நிலத்தை சீரழிக்கிறது. காடு அழிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்கிறோம். சில காடழிப்பு நடவடிக்கையால் எங்களோட இயற்கை சூழல் காலநிலைகள் பாதிக்கப்படுகின்றன, வறட்சி ஏற்படுகின்றது. சில நேரம் கடலோரத்தில் வந்து அலைகள் வந்து எங்கள் உட்பகுதிகளுக்கு வர்றதால நிலம் வந்து உப்புத்தன்மையாக மாறுறது. இவ்வாறான பல மனித செயற்பாடுகள் அதாவது சனத்தொகை பெருக்கத்தை ஈடு செய்வதற்கு நாங்கள் உற்பத்தியை கூட்டுறதுக்கு கால்நடை உற்பத்தியை கூட்டுவதை விவசாய உற்பத்தியை கூட்டுதல் மற்ற மனிதர்கள் வாழ்றதுக்கு அவற்றை நகரமயமாக்குதல் போன்ற செயற்பாடுகளை செய்யும் பொழுது நிலமானது மிகவும் சீரழிந்து போகின்றது. எனவே நாங்கள் நிலத்தை அல்லது மண்ணை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. மண்ணை பாதுகாப்பதற்கு நாங்கள் முதலாவதாக பார்த்தோம் மண் நிலச்சீரழிவுல வந்து மண் அரிப்பு ஒரு முக்கிய காரணமா இருக்கின்றது. மண் அரிப்பு என்று சொன்னா என்னன்னா மண்ணில் நல்ல பூஷண பொருட்களை கொண்ட மேல்படை மண்ணானது இழக்கப்படுதல் தான் மண் அரிப்பு என்று சொல்றோம். இப்படி மண் வந்து இழக்கப்படுதல் மற்றது அதிகப்படியான இரசாயனங்களை நாங்கள் பயன்படுத்துறோம். என்னத்துக்கு எங்களோட விவசாயத்துல வந்து எங்களோட விளைவை கூட்டுறதுக்கு அப்படியான செயற்பாடு மற்றது சில கடலோர பகுதிகளில் வந்து சில அலைகளால
கடல் நீர் வந்து உள்ளுக்கு வருகுது, அல்லது வெள்ளப்பெருக்கோட உள்ளுக்கு வருகுது. அதால வந்து கடல் நீர் வந்து எங்கட நல்ல நல்ல நிலங்களையும் வந்து உப்பாக மாற்ற தன்மையும் ஏற்படுது. இதுகளை வந்து நாங்கள் வந்து குறைக்க வேண்டும், மண்ணை பாதுகாக்க வேண்டும்னா மண் அரிப்பை தடுக்கணும். அதே நேரம் மண்ணுண்ட உப்புத்தன்மை கூடுற சில நேரம் நாங்கள் நீர்ப்பாசனத்துக்கு பாவிக்கிற தண்ணி உப்புத்தன்மையான தண்ணியா இருந்தது என்று சொன்னா அது வந்து எங்களோட மண்ணுண்ட வளத்தை பாதிக்கிறது. ஏனென்று சொன்னா மண் உப்பு தண்ணியை நாங்கள் நீர்ப்பாசனத்துக்கு பாவிச்சிடன்னா நீர் வந்து ஆவியாகி போயிக்க உப்பு வந்து மண்ணுண்ட மேல்படைக்கு வந்துடும். இது வந்து எங்களோட பயிற்சியே பாதித்து மண்ணுண்ட கட்டமைப்பையும் உடைத்து வளத்தையும் பாதிக்கின்றது. அப்ப நாங்கள் நில சீரழிவை நாங்கள் சீர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் சில முறைகளை பயன்படுத்தலாம். விவசாயம் சம்பந்தமான சில முறைகளை பயன்படுத்தலாம், அது வேளாண்மை சம்பந்தமான முறை என்று சொல்லலாம். அதற்கு வந்து ஒரு மூடுபடையாக வந்து நாங்கள் சில பயிர்களை பயன்படுத்தலாம். மூடுபடையை பயன்படுத்தி மண்ணில இருந்து நீராவியாகி போய் மண்ணில் உப்புத்தன்மை கூடுறத குறைக்கலாம். அல்லது விளிம்பு பயிற்சிகள் சொல்லலாம், கண்டோ கல்டிவேஷன் என்று சொல்லி விளிம்புல பயிற்சிகளையும் மேற்கொள்ளலாம். அல்லது பூச்சி, அதாவது ஜீரோ டிலேஜ் என்று சொல்லி பூச்சி எவ்வளவு மேற்கொள்ளலாம். மற்றதும் அல்லது மண்ணுக்கு வந்து நாங்கள் சேதன உரங்களை வந்து கொடுக்கலாம். அதாவது சுயதன உரங்களை பயன்பாட்டை கூட்டி மண்ணின்ட தரத்தை நாங்கள் உயர்த்த முடியும். அல்லாட்டி நாங்கள் கலப்பு பயிர், ஒரு இடத்துல ஒரு பயிரை செய்யாமல் பல வகையான பயிர்களை செய்யும் பொழுது, சில உதாரணமாக நாங்கள் அவரை இன பயிரோட அவரை இனம் இல்லாத பயிர்களையும் சேர்ந்த ஒரு கலப்பு பயிராட்சியைக்க அவரை இன பயிர்களுக்கு சில தன்மை இருக்கு. நை வளிமண்டலத்தில் இருக்கிற நைதரசனை வந்து கதிக்கக்கூடிய தன்மை இருக்கு, அதால வந்து மண்வளம் கூட்டப்படுது. எனவே ஒரு பயிரை வந்து ஒரு இடத்துல செய்யாமல் அதை கலப்பு பயிரா நாங்கள் மேற்கொள்ளும் பொழுது எங்களோட மண்ணுண்ட சீரழிவு குறைக்கப்படுது. அப்போ மண் சீரழிவுன்ற மண் பயன்பாடு என்ன மாதிரி இருக்குது, மண்ணுண்ட சீரழிவுன்ற என்ன, மண்ணுண்ட சீரழிவு என்னென்ன மாதிரி ஏற்படுகின்றது, அதை நாங்கள் எவ்வாறு அதை குறைக்கலாம் என்று பார்க்க, முதலாவது வேளாண்மையில நாங்கள் பயன்படுத்துகிற நடவடிக்கைகள் மூடுபட வைக்கலாம், இல்லை கெண்டோல பயிர்க்கலாம், பல பூச்சியம் என்று சொல்லிக்க உழவே செய்யாமல் ஒரு இடத்துல பயிர் செய்யலாம், அல்லது சேதன பசையில பயன்படுத்தலாம், அல்லது ஒரு பயிரை ஒரு இடத்துல மட்டும் செய்யாம ஒரு ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட பயிர்களை இணைத்து நாங்கள் பயிரிட முடியும். அதை விட சில முறைகள் வந்து எங்களோட வெஜிடேட்டிவ் முறையென்று சொல்லுவோம். வெஜிடேட்டிவ் முறை என்னைக்க பயிரியல் முறையில வந்து என்ன மாதிரியாக நாங்கள் அதை செய்ய முடியும் என்று பார்த்தா, சில இடங்கள்ல வந்து இயற்கையாகவே நாங்கள் ஒரு வேலியை போட முடியும், சில தாவரங்களை பயன்படுத்தி. அல்லது புத்தறைகளில் வந்து நாங்கள் வடிவாக புத்தறைகளை ஒரு புல்லுகளை ஒரு தரையில வடிவாக நாங்கள் வளர்த்து அதை பராமரிக்கும் பொழுது மண்ணெரிப்பு தடுக்கப்படும். சில பயிர்களை நாங்கள் மூடு பயிராகவும் வளர்க்க முடியும். எனவே நாங்கள் ஒரு விவசாயத்துக்கு பயன்படுத்தப்படுற மண்ணை நாங்கள் எடுத்தோம் என்று சொன்னா, அந்த மண்ணானது 45% கனியங்களையும் 5% சேதன பொருட்களையும் 20/30% நீரையும் 20/30% வழியையும் கொண்டிருத்தல் வேண்டும். ஒரு நாங்கள் விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற ஒரு சிறந்த மண்ணாக இருந்தால் இவ்வாறு ஆன கூறுகளை அந்த மண் கொண்டிருத்தல் வேண்டும். ஏன் என்று சொன்னால், விவசாயத்துல வேர் வந்து வளர்றதுக்கு, தாவரத்தின் வேர் வளர்றதுக்கு காற்றோட்டம் தேவை, தாவரத்துக்கு நீர் தேவை, கனியங்கள் தேவை. எனவே விவசாயத்துக்கு ஒரு சிறந்த மண்ணை நாங்கள் எடுத்தோம் என்று சொன்னால் அது கனியங்களையும் சேதன பொருட்களையும் நீரையும் வலியையும் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தில் கொண்டதாக இருக்க வேண்டும். இந்த சதவீதத்துல அவை காணப்பட்டால்தான் அந்த மண் வந்து விவசாயத்துக்கு சிறந்ததாக இருக்கும் என்று சொல்லுவோம். அதை விட விவசாயத்துக்கு எங்களுக்கு தெரியும் தேவையான மண்ணில் வந்து சத்துகள் நிறைந்திருக்க வேண்டும். மா மூலகம், சுவட்டு மூலகம் என்ற ரெண்டு மூலகங்கள் தாவரத்துக்கு தேவைப்படும். மா மூலகம் என்றால் சில மூலகங்கள் சத்துகள் தாவரங்களுக்கு அதிக அளவுலையும்,
சில சத்துகள் தாவரங்களுக்கு குறைந்த அளவிலேயும் தேவை, ஆனா அவ வந்து இரண்டுமே தாவர வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானது. ஆகவே நாங்கள் தாவரத்துக்கு கொடுக்கிற சத்துகள் வந்து உரிய முறையில இந்த மண்ணுல காணப்பட வேண்டும். மாமூலகமும் காணப்பட வேண்டும், சுவட்டு மூலகமும் காணப்படும். மாமூலக நைதரஸ், சென், பாஸ்பரஸ், பொட்டாசியம், கல்சியம், கந்தகம், சல்பர், மெக்னீசியம், கார்பன், ஆக்சிஜன், ஹைட்ரஜனும். சுவட்டு மூலகங்களாக அயன், போரன், குளோரின், மெங்கனீஸ், சிங், நாகம், செப்பு, மொலிப்டினம் போன்றதும் தேவை. மாமூலகங்கள் வந்து அதிக அளவுல தேவைப்படும், மிகவும் முக்கியமானது. சுவட்டு மூலகங்களும் தாவரம் வளர்ச்சிக்கு முக்கியமான தேவைப்படுற அளவு குறைவு. எனவே இவ்விரண்டு மாமூலகத்தையும் சுவட்டு மூலகங்களையும் சரியான அளவுல கொண்ட மண் தான் ஒரு சிறந்த மண் என்று கூற முடியும். எனவே நாங்கள் மண் பயன்பாடு என்றால் என்ன, மண் எவ்வாறு சீரழிகின்றது, இவ்வாறு மண் சீரழிவை நாங்கள் தடுக்கலாம். மண் சீரழிவை நாங்கள் தடுக்கும் பொழுது, மண்ணை பரிகரிக்கும் பொழுது ஒரு சிறந்த மண் என்று சொன்னால் எவ்வாறான மூலகங்களை கொண்டிருக்க வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம். எனவே நில சீரழிவை நாங்கள் கருத்தில் எடுக்க என்னென்ன செயற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டும் என்று பார்த்தோமானால், மண்ணை ஒழுங்கான முறையில பயன்படுத்தி பராமரிக்க வேண்டும், சிறந்த முறையில விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், மண் அரிப்பு தடுப்பதை ஏற்படுவதை நாங்கள் குறைந்த முறையில் செய்ய, மண் அரிக்கப்படுவதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், நிலங்கள் துண்டாடப்படுவதை குறைக்க வேண்டும், தேவையில்லாத வீதிகள் அமைத்து மற்றது அபிவிருத்திகளை செய்து நிலத்தின் இயற்கையான அமைப்பை இழக்கப்படுவதை தடுக்க வேண்டும், கழிவுகளை உறைந்த உகந்த முறையில வந்து நாங்கள் கையாள வேண்டும், காடுகளை பராமரிக்க வேண்டும், தேவைக்கு அதிகமாக நிலம் துண்டாடப்படுவதை தவிர்க்க வேண்டும், மேலும் புதிய காடுகளை உண்டாக்குவதை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும் போன்ற பல செயற்பாடுகளை செய்வதன் மூலம் நிலமானது சீரழிவதை தடுத்து அதை பராமரிக்க முடியும் என்று சொல்லுவோம். இறுதியாக நாங்கள் எங்கள் நிலத்தை நாங்கள் உரிய முறையில் நாங்கள் சீரழிவை தடுத்து பராமரிக்க வேண்டுமாயின், அந்நிலமானது எனது வீட்டிலிருந்து எனது வீட்டு நிலத்தை நான் பராமரித்தேன் என்று சொன்னால், அடுத்தது வந்து எங்களோட ஒரு பகுதியில் இருக்கிற நிலம் பராமரிக்க, ஒவ்வொருவரும் தங்கட வீட்டு நிலத்தை பராமரிச்சுட்டோம்னா அது ஒரு பகுதியில் இருக்கிற நிலம் பராமரிக்கப்படும். இப்போ பகுதியில் இருக்கிற நிலம் பராமரிக்கப்பட்டது என்று சொன்னால், ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற நிலங்களும் பராமரிக்கப்பட்டால் கடைசியாக வந்து எங்களோட நாட்டில் இருக்கிற நிலமே பராமரிக்கப்படும். எனவே இந்த கலந்துரையாடல நாங்கள் என்ன பார்த்தோம் என்று சொன்னால், நில பயன்பாடு எவ்வாறு உள்ளது, நில சீரழிவு என்று சொன்னால் என்ன, நில சீரழிவுக்கான செயற்பாடுகள் என்னென்ன, இந்த நில சீரழிவை நாங்கள் சீர்படுத்த வேண்டுமென்றால் என்னென்ன செயற்பாடுகளை செய்யலாம், எண்ணத்தை கவனிக்க வேண்டும் என்ற தன்மைகளை இந்த கலந்துரையாடலில் பார்த்தோம். நீங்கள் உங்கள் திட்டங்களை உருவாக்கும் பொழுது நிலச்சீரழிவை கருத்தில் கொண்டு, நிலச்சீரழிவுக்கான காரணங்களை கருத்தில் கொண்டு, அதை குறைப்பதற்கான தடுப்பதற்கான என்ன நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் என்பதை உள்வாங்கி உங்கள் திட்டங்களை உருவாக்குமாறு கேட்டுக்கொண்டு நான் எனது கலந்துரையாடலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. ஃபினிஷ்ட் மேடம்.